ஹே காய்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ரெண்டு கையில் ஹாய் சொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த கையில் நான் மெஹந்தி போட்டிருக்கேன் ஸோ பாருங்கள் இது நானே போட்டேன் மெஹந்தி நல்லாயிருக்கா ஸோ நான் யூஸ்வலாக கையை உங்ககிட்ட ஆர்டி ஆட்டி பேசுறது அப்படின்னு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட்டி பேசுவேன் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய ஃபேவரெட் ஹாபியில் இது வந்து தேர்ட் பிளேஸ் வகிக்குது இந்த ஹாபி ஸோ அதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது எதுவும் இல்லை அது ரீடிங் புக்ஸ் தான் எனக்கு வந்து என்ன மாதிரியான புக்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா ஹாரர் டிடெக்டிவ் க்ரைம் இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் இருக்க புக்ஸ் தான் எனக்கு பிடிக்கும் லவ் ஸ்டோரி சுத்தமாக பிடிக்காது ஸோ லவ் ஸ்டோரி பிடிக்கிறவங்களா இருந்ததுன்னா தயவுசெய்து இதை வீடியோ வந்து நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ நான் வந்து என்ன புக் பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னா சேட்டான் பகத் சரோட த கேர்ள் இன் ரூம் ஒன் நாட் ஃபைவ் இதை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ பின்னாடி என்ன எழுதியிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஹாய் ஐ எம் கேஷவ் அண்ட் மை லைஃப் இஸ் க்ரூட் ஐ ஹேட் மை ஜாப் அண்ட் மை கேர்ள் ஃப்ரெண்ட் லெஃப்மி த பியூட்டிஃபுல் ஜாரா ஜாரா இஸ் ஃப்ரம் காஷ்மீர் ஷீ இஸ் அ முஸ்லிம் அண்ட் ஐ டெல் யூ மை ஃபேமிலி இஸ் அ பிட் வெல் ட்ரெடிஷ்னல் எனிவே லீட் தட் ஜாரா அண்ட் ஐ ப்ரோக்கப் ஃபோர் இயர்ஸ் எகோ ஷீ மூவ் ஆன்

ஸோ இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிங்க இந்த புக் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆமேசானில் எல்லா இடத்துலையுமே இருக்குது ஸோ அதை வந்து நான் அந்த லிங்க் அந்த புக்கோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிங்க அண்ட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன தான் யூடியூப்லேயோ இல்லை ஆன்லைன்லையோ ஒரு வியூஸ் பார்த்தாலோ இந்த புக்கோட கதையை வந்து நீங்கள் ஃபுல்லாக கேட்டாலோ நீங்கள் வந்து ஒரு புக்கை வாங்கி அந்த புக்கோட புது புக்கோட ஸ்மெல்லை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி அந்த புக்கை தொட்டு திருப்பி பேஜஸ் திருப்பி படிக்கிற மாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்காது ஸோ என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு புக்கை வாங்கி படிங்க அப்போ தான் வந்து அந்த புக்கோடு நீங்கள் ரொம்ப இன்வால்வ் ஆவீங்க அதுக்காக நான் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட புக் இருந்தாலும் நீங்கள் புது புக் தான் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை ஒரு புக்கை வாங்கி படிச்சிங்கன்னா அதோடய ஃபீல் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதை தான் உங்கள்கிட்ட நான் சஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இன்றைக்கி வந்து இந்த புக்கில் வந்து நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரோ தான் கொடுக்க போகிறேன் ஸோ ஃபுல்லாக சொல்ல போகிறது கிடையாது இந்த ஒரு ரீசன்னால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கேஷவும் சேட்டன் பகத்தும் ஒன்றா ஃப்ளைட்டில் இருக்காங்க அப்போ வந்து கேஷவ் இப்படி வந்து திரும்பி பார்க்குறேன் பார்த்தா சேட்டன் பகத் சார் உட்காந்துருக்காரு பார்த்த உடனே வந்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் சேட்டன் பகத் சார் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு ஸ்டோ கொஞ்சம் நிறையா கான்வர்சேஷன்லாம் நடக்குது அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்குது கேட்குறீங்களா அப்படின்னு கேட்குறப்போ ஐயோ நான் திரும்ப லவ் ஸ்டோரி எழுதணுன்ட்டு எனக்கு வந்து இப்போ தாட்டே இல்லை நான் லவ் ஸ்டோரி எழுத இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்காரு அப்போ வந்து கேஷவ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை இது லவ் ஸ்டோரி கிடையாது இது ஒரு அன்லவ் ஸ்டோரி இங்கே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே அப்படியா என்ன அப்போது நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருப்பீங்க இப்போ வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் திரும்ப வந்து பேச்சப் ஆகணும்னு நினைக்கிறீங்க கரெக்டாக அப்படின்னு கேட்குறப்போ ஆமாம் அது தான் ஆனால் நினச்சாலும் நான் இப்போது வந்து அந்த பொண்ணோட சேர முடியாது அப்படின்னு கேசவ் சொல்கிறாரு சொன்ன உடனே இவருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது சரி அப்படியா அப்போ வந்து ஒரு ஸ்டோரிஸ் சொல்லுங்கள் நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன் திரும்ப வந்து நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போ தான் கேஷவ் வந்து சேட்டன் பகத்சர்கிட்ட தன்னுடைய ஸ்டோரியவே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கேஷவ் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி காலேஜில் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீன்த் பேச்சில் வந்து படிச்சுட்டு இருந்தாரு ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஜாரா லோனை வந்து கேஷவ் மீட் பண்ணுறாங்க ஒரு காம்படிஷனில் வந்து ஜாரா லோனை மீட் பண்ணுறாங்க பார்த்து கேஷவ்க்கு வந்து அப்படியே லவ் வந்து மலர்ந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாட்கள் கழித்து என்னாகுது அப்படின்னா ஜாராவுக்கும் கேஷவுக்கும் வந்து லவ் வந்து ஓகே ஆகி ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகான கப்பிள்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல ஜேர்னி அவங்களுக்கு இருந்தது அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்ட்டுனா அவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு என்ன ரீசன் ரெண்டு பேரும் வேற வேற ரிலீஜியன் அதனால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு இந்த ஸ்டோரியில் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா சாரா வந்து அவங்க லைஃப்ல மூவ் ஆன் ஆயிட்டாங்க ஆனால் வந்து கேஷவ் என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி அடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டார் தண்ணி அடிச்சுட்டு அப்படியே அவங்களையே நினச்சிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து ஜாராவுடைய ஃபோட்டோஸ் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இப்படியே வந்து இருக்காரு ஆனால் அதுக்குன்னு அவர் வேலை வெட்டி இல்லாமலாம் இல்லை அவர் வந்து ஒரு டீச்சராக ஒர்க் இருந்தார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி ஐஐடி காலேஜ்லேயே வந்து ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தார் இப்படியே அவருடைய லைஃப் ஓடிட்டே இருந்தது ஆனாலும் ஜாராவாக அவர் மறக்கலை அப்படியே அவருடைய லைஃப் மூவ் ஆன் ஆகிட்டே இருந்தது ஆனால் ஜாரா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவ அவங்க வந்து அடுத்த லைஃப்க்கு அவங்க மூவ் ஆன் ஆகிட்டாங்க வேறொரு பையனை வந்து அவங்க லவ் பண்ணிட்ருந்தாங்க அண்ட் மேரேஜ் வரைக்குமே கிட்டத்தட்ட போயிடுச்சு அந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் இருக்கும் ஸோ அப்படி இருக்கப்போ வந்து ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா ஜாராவோடைய பர்த்டே அந்த அன்னைக்கு ஜாராவோட பர்த்டே ஒரு நாள் வருது அப்போ வந்து என்னாகுது அப்படின்னா வந்து கேஷவ என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு ஜாராவை கூப்பிட்டு விஷ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தன்னை ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தார் கேஷவுக்கு வந்து சௌரப் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தார் அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கேஷவ் வந்து ரொம்பவே வந்து அந்த விஷயத்துலேருந்து டைவெர்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டுகிட்டே இருப்பார் ஸோ ஜாரா எக்ஸாக்டாக ஜாராவோட பர்த்டே அன்னைக்கு என்னாகும் அப்படின்னா சௌரவ் வந்து வேற ஒரு நிறைய டாபிக்ஸ் வந்து பசங்களுக்குள்ளே பேசுகிற மாதிரி கொஞ்சம் நிறைய டாபிக்ஸ் எல்லாம் பேசிவிட்டு கேஷவ் வந்து மைண்ட் டைவர்ட் பண்ணிகிட்டு இருப்பாரு ஸோ அப்படியே பார்த்தா பன்னெண்டு மணிலேருந்து கொஞ்சம் நேரம் ஓடிடுச்சு பார்த்தா ரெண்டு மணி ஆயிடுச்சு ஜாராவுக்கு வந்து விஷ் பண்ணலை பார்த்தோன்னே இவர் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது ஓகே நம்ம வந்து மறந்துவிட்டோம் அவளை விஷ் பண்ணல அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு அப்படி இருக்க ஒரு டைமில் என்னாகுது அப்படின்னா பார்த்தா ஜாரா மொபைலேருந்தே மெசேஜ் வருது மெசேஜில் என்ன போட்டிருக்க அப்படின்னா நீ என்னோடய பர்த்டே மறந்துட்டியா எனக்கு நீ விஷ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன் நம்ம எக்ஸில் அவர்கிட்ட இருந்து மெசேஜ் வந்தோடனே சருக்கு ரொம்ப குஷி குஷி குஷியாகிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவங்களுக்குள்ள ஒரு சில கான்வர்சேஷன் நடக்குது அதுக்கப்புறம் வந்து எண்டில் என்னாகுது அப்படின்னா ஜாரா என்ன சொல்கிறாங்கன்னா சரி நீ வந்து என்னை என்னோடய ஹாஸ்டலில் வந்து என்னை நீ மீட் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே பையனுக்கு ரொம்ப குஷியாகி வண்டி எடுத்துகிட்டு ஃப்ரெண்டோட கிளம்பி ஹாஸ்டலுக்கு போகிறப்ப கொஞ்சம் போலீஸ்கிட்ட வந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து ஹாஸ்டலுக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும் அதுக்கப்புறம் எப்படியும் ஹாஸ்டலுக்கு போயிடுறாங்க ஜாரோட ஹாஸ்டல் ரூமுக்கு நேராக வந்து ஒரு மரம் இருக்கும் அவங்க லவ் பண்ணிட்டு இருந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த விண்டோ வந்து ஜாரா ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க அந்த மரத்து வெளியாக ஏறி வந்து இவன் கேஷ வந்து உள்ளுக்குள்ளே வந்துடுவார் ஸோ இப்படி தான் அவங்க அப்படி இருப்பாங்க ஸோ இதே இப்போவும் வந்து அதே மாதிரிதான் ஆச்சு கேஷவ் வந்து மரத்தில் மரத்தில் ஏறி விண்டோ வெளியே உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் ஜாராவை எழுப்பி பார்க்குறாங்க ஜாரா அப்படி வாலை பார்த்து படுத்துட்டு இருந்தாங்க கேஷவ் வந்து தெரியல அப்படின்னு நினச்சிட்டு வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா எழுப்பிகிட்டு இருக்காங்க ஜாராவை ஜாரா திரும்பவே இல்லை இன்னும் ஜாரா திரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் விளையாடுறாளோ இல்லை வந்து உடம்பு இது சரியில்லை அதனால தூங்கியிருப்பா அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் போய் கொஞ்சம் எழுப்புறான் பார்த்தா உடம்பு வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது அதை பார்த்த உடனே ரொம்ப பயந்துடுறாங்க இவங்க பயந்துட்டு வந்து அப்புறம் இதெல்லாம் பல்செல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்த்தா மூச்சில் ஷி வாஸ் டெட் ஸோ கேஷவ்க்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு எனக்கு தான் மெசேஜ் பண்ணால் வந்து பார்த்தா இப்படி ஆயிடுச்சு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டாங்க அவங்க சௌரப் வந்து காவல்காக கீழே நிற்க வச்சுருப்பாங்க மரத்தடியில் உடனே வந்து சௌரப உடனே மேலே வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே மேலே வந்துடுறாங்க சௌரப் பார்த்த உடனே அவனுக்கும் இன்னும் ரொம்ப பயமாயிருது ஐயோ இது போலீஸ் கேஸ் ஆயிருமோ அப்படின்ட்டுலாம் அவங்களுக்குள்ள மைண்டில் நிறைய விஷயங்கள் ஓடுது இங்கே இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வேறு நிறையா இருக்குது கிளம்பிடலாமா அப்படின்னு யோசிப்பாங்க பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது நம்மள எப்படியோ கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்லாம் யோசிக்கிறாங்க ஆனால் கடைசியில் என்னதான் இருந்தாலும் நம்ம லவ் பண்ண பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டு சௌரப் சரி என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவனே வந்து அவங்க ஃபோன்லேருந்து போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க கால் பண்ணிவிட்டு போலீஸும் வந்துடுறாங்க வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து தான் என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து ஒரு சூசைடா இல்லை வந்து மர்டராக அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா இந்த ஸ்டோரியே கேஷு வந்து எவ்வளோ எஃபர்ட் போட்டு அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஸ்டோரி ஸோ இதை புக்கை நீங்கள் கண்டிப்பாக படிங்க எண்ட் ஆஃப் த டே வந்து கண்டிப்பாக இந்த புக்கு வந்து உங்களோட ஃபேவரட்டான புக்ஸில் கண்டிப்பாக இந்த புக்கும் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஃபேவரட்டான புக்காக இருக்கும் ஸோ இந்த புக்கை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் வந்து உங்களை பார்க்குறேன் பே